ಶ್ರೀಕಾಂತೋಮಾತು ಲೋಯಸ್ಯ ಜನನೀ ಸರ್ವಮಂಗಳ ಜನಕಶಂಕರೋ ದೇವಃ ತಂ ವಂದೇ ಕುಂಜರಾನನಂ ಸದಾಶಿವಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಅರುಣಾಂ ಕರುಣತರಂಕಿತಾಕ್ಷೀಂ ಧೃತಪಾಶಾಂಕುಶಪುಷ್ಪಭಾನಚಾಪಾಂ ಅಣಿಮಾದಿಭಿರಾವೃತಾಮಯೋಗೈರಹಮಿದ್ಯೇವ ವಿಭಾವಯೇ ಭವಾನೀಂ ಮಂಜೇ ಸದಾಶಿವಮಗೇ ಪರಶಿವಮಗೇ ಲಲಿತಪುಷ್ಪಪರ್ಯಂಗೇ ಅಧಿಚಕ್ರಮಧ್ಯಮಾಸ್ತೆ ಶ್ರೀಕಾಮಾಕ್ಷೀ ನಾಮ ಕಿಮಪಿ ಮಮ ಭಾಗ್ಯಂ. ಓಂ ಶ್ರೀ ಮಾತ್ರೇ ನಮಃ. ಎಲ್ಲೋರ್ಗು ನಮಸ್ಕಾರಂ. ಲೋಕಮಾತಾವಾನ ಲಲಿತಾ ಮಹಾತ್ರಿಪುರ ಸುಂದರಿಯೋಡ ವ್ಯಾಜಮಾನ ಒರು ಕಾರುಣ್ಯತ್ತೋಡ கூட பரதேவதையனுடைய ஆச்சரியமான வைபவத்தை இந்த 11 தினங்கள் நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். அமாவாசையும் விஜயதசமியையும் சேர்த்து நவராத்திரி தினங்கள் 9 சேர்த்து மொத்தம் 11 தினங்கள், 10 நாளைக்கு 10 க்ஷேத்திரத்தில் உரையக்கூடியதான பரதேவதையோட வைபவத்தையும் கடைசி நாள் அன்னைக்கு அம்பாளை உபாசனை பண்ணினாக்க என்ன பலனானது கிடைக்கிறது அப்படிங்கிறதான ஒரு வைபவத்தையும் நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். அம்பாளை உபாசனை பண்ணுறதே தேவி உபாசனையோட பலன்தான். அம்பாளையும் பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க அம்பாளை பூஜை பண்ணணுங்கிறதுக்காகவே தான் அம்பாளை பூஜை பண்ணணும்னு சொல்லுவாள். அந்த அளவுக்கு பரதேவதையோட வைபவமானது அசாத்தியமானது. அப்பேற்பட்ட அவ்யாஜமான ஒரு கருணாமூர்த்தி அம்பாள். ஆனாலும் எல்லார்கிட்டேயும் போய் மோட்சத்துக்கோசரம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் யாருமே பிரார்த்தனை பண்ணிக்க மாட்டோம். இந்த லோகத்தில் இருக்கிறதான ஐஸ்வர்யங்கள் வேணும், சௌபாகியங்கள் வேணும், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவளாக தான் பரதேவதை இருக்கா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய பரமகருணாமூர்த்தியாக அம்பாள் இருக்கா. ஜெகன்மாதா உரையக்கூடியதான ஸ்தானத்துக்கு காமகோட்டின்னு பேர். காமகோட்டின்னு அந்த ஸ்தானத்துக்கு ஏன் பேர் அப்படின்னு கேட்டாக்க காமகோட்டி அப்படின்னு சொன்னாக்க மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, காமத்தினுடைய கோட்டியாக இருக்கக்கூடியது மோட்சம். அந்த மோட்சத்தை கொடுக்கறதுனால அந்த பீட்டத்துக்கு காமகோட்டி அப்படின்னு பேர். அந்த மோட்சத்தையும் அந்த மகாபீட்டமானது எப்படி கொடுக்கும்னு கேட்டாக்க மோட்சத்தில் இச்சையே இல்லாதவனுக்கு கூட, மோட்சத்தில் விருப்பமே இல்லாதவனுக்கு கூட மோட்சத்தில் இச்சையை உண்டு பண்ணி அவன் விரும்பிய தர்மம் வருத்தம் காமம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த மோட்சத்தில் இச்சை இல்லாதவனுக்கு மோட்சத்தில் இச்சையை உண்டு பண்ணி மோட்சத்தில் ஆசையை உண்டு பண்ணி அந்த மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு மகா பீட்டங்கிறதுனால பரதேவத்தையை உரையக்கூடியதான அந்த பீட்டத்துக்கு காமகோட்டின்னு பேர். எந்த உபாசனா மார்க்கத்திலையும் மோட்சத்து மேலே ஆசை இல்லை, மோட்சத்தில் ஒரு பிடிப்பு இல்லைன்னா மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அம்பாள் உபாசனையில் மாத்திரம்தான் பரதேவதையோட பாதத்தை பிடிச்சுண்டா மாத்திரம்தான் மோட்சத்தில் இச்சையே இல்லாதவனுக்கு கூட மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு உபாசனா மார்க்கத்துக்கு மேலே வேற ஒரு உபாசனை லோகத்தில் கிடையாது அப்படின்னு. ஸ்ரீவித்யா உபாசனைக்கு மேலே பரதேவதையான லலிதா மகாத்ரிபுர சுந்தரிக்கு மேலே வேற தேவதை கிடையாது. ஸ்ரீவித்யா உபாசனைக்கு மேலே வேற ஒரு உபாசனை கிடையாதுன்னு மகான்கள் எல்லாம் சொல்லுவா. அந்த ஸ்ரீவித்யா பரமேஸ்வரி எத்தனையோ க்ஷேத்திரங்களில் இருக்கா, காஞ்சிபுரத்தில் காமாட்சியாக இருக்கா, மதுரையில் மீனாட்சியாக இருக்கா, திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரியாக இருக்கா, திருக்கடையூரில் அபிராமியாக இருக்கா, திருநெல்வேலியில் காந்திமதீஸ்வரியாக இருக்கா, கன்னியாகுமரியில் பகவதியாக இருக்கா, கொடுங்கல்லூரில் பகவதியாக இருக்கா, சோட்டானிக்கரையில் ராஜராஜேஸ்வரியாக இருக்கா, கொல்லூரில் மூகாம்பாளாக இருக்கா, ஹொரநாடில் அன்னபூர்ணேஸ்வரியாக இருக்கா. இப்படி எத்தனையோ க்ஷேத்திரங்களில் நமக்காக எத்தனையோ வடிவங்களை தாங்கிண்டு லோகமாதா இருக்கா. அப்படி அந்த லோகமாதா தாங்கிட்டு இருக்கக்கூடிய வடிவங்களில் ஒரு 10 வடிவத்தை விசேஷமாக நம்ம சிந்தனை பண்ண போகிறோம் இன்றைக்கி அமாவாசையை. அந்த அமாவாசையேன்னு சொன்னாலே சட்டுன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னு கேட்டாக அபிராமி தான் ஞாபகத்துக்கு வருவா. யாராக இருந்தாலுமே ஸ்ரீவித்யா உபாசகால் ஆகட்டும், அம்பாள் மேலே பக்தியோடு இருக்கிறவா ஆகட்டும், அமாவாசையேன்னு சொன்ன மாத்திரத்தில் தை அமாவாசை தான் ஞாபகத்துக்கு வரும். தை அமாவாசையே பரதேவதையான லோகமாதா பௌர்ணமியாக மாத்தின அந்த தினம்தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி லோகமாதாவான பராசக்தி தன்னுடைய அவ்யாஜ காருண்யத்தினால அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றினா அப்பேற்பட்ட பராசக்தி ஜொலிக்கக்கூடியதான ஸ்தானந்தான் திருக்கடையூர்னு பேர். அந்த க்ஷேத்திரத்தில் அமிர்தகடேஸ்வரர்னு பேர் சுவாமிக்கு. அமிர்த கட்டமாகவே அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கார். அது என்ன அமிர்த கட்டம் அப்படின்னு கேட்டாக்க அந்த லோகத்தில் தேவர்களெல்லாம் பார்க்கடலை கடைஞ்ச பொழுது அமிர்தமானது வந்தது. அந்த அமிர்தந்தான் அந்த அமிர்த கட்டம்தான் சிவலிங்கமாக மாறிது அப்படின்னு சொல்லுவாள். அதில் இந்த அந்த அமிர்தமானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க இந்த நிறைய திரை மூப்பு ஒன்றுமே கிடையாது அதை பானம் பண்ணினா. ஆனால் அமிர்த கட்டேஸ்வரனாக இருக்கிற பரமேஸ்வரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்க கும்பகோணத்துலேயும் அமிர்த கட்டந்தான். விசேஷம் என்னன்னு கேட்டாக்க திருக்கடையூர்லேயும் அமிர்த கட்டந்தான், கும்பகோணத்துலேயும் அமிர்த கட்டந்தான். அமிர்த கட்டமாகவே சுவாமி ஏன் இருக்கார்னு கேட்டாக்க அமிர்தம் என்ன பண்ணும் அழிவில்லாத ஸ்திதியை கொடுக்கும். சுவாமி என்ன பண்ணுவார்னு கேட்டாக்க அமிர்தம் கொடுக்கக்கூடிய அழிவில்லாததுங்கிறது பிரளயம் வரைக்கும் தான். பிரளயம் ஏற்பட்டு போயிடுத்துன்னா சகல ஜீவராசிகளும் சுவாமியோட ஒடுங்கி போயிடும். அதுபோல் அந்த அமிர்தம் அமிர்த கட்டமானது என்ன அமிர்தகட்ட ரூபமாக இருக்கிற அமிர்தகட்டேஸ்வரராகட்டும் கும்பேஸ்வரராகட்டும் என்ன பண்ணுவார்னு கேட்டாக்க அழிவில்லாத கைவல்ய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பரமகருணாமூர்த்தியாகவே சுவாமி இருக்கார்.
அந்த அமிர்தமானது என்ன எதை குறிக்கிறது, அமிர்த கட்டமானது எதை குறிக்கிறது, அமிர்த கும்பமானது எதை குறிக்கிறதுன்னா அழிவில்லாத கைவல்ய முக்தி. அழிவில்லாத அந்த கைவல்ய மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுனால அந்த க்ஷேத்திரங்களில் அமிர்தகட்ட ரூபமாகவே சுவாமி இருக்கன்னு சொல்லுவா. அப்படி திருக்கடையூர் க்ஷேத்திரத்தில் சுவாமி அமிர்தகட்டேஸ்வரன் அப்படின்னே பேர். அம்பாளுக்கு அபிராம சுந்தரி அப்படின்னு பேர். பேரே அழகான பேர். அபிராமி ரமான்னா ரமிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம், லயிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். அதனால மகாலட்சுமிக்கு ரமான்னு பேர். மகாலட்சுமியாக இருக்கிறவளும் சாட்சாத் அம்பாள் தான். ரமா ராகேந்து வதனான சகஸ்திரநாமா சொல்லுறது. ஆனால் அபிரமா அப்படின்னு சொன்னாக்க அபிரமான் அதிகமாக லயிக்க வைக்கக்கூடியது, ரமிக்க வைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதாவது திருக்கடையூர் க்ஷேத்திரத்துக்கு போய் இந்த மேற்கு நோக்கி இருப்பாள் அம்பாள். தனி சந்நிதியில் தனி ஆஜானுபகுவாக இருப்பாள் பராசக்தி. இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் அபிராமையை தரிசனம் பண்ணினோன்னு சொன்னாக்க, அந்த மகாத்ரிபுர சுந்தரியை தரிசனம் பண்ணினோன்னு சொன்னாக்க அண்ணண்ட இன்னண்ட கண்ணை நகர்த்த முடியாது. அப்படி அங்கே மேல் ரெண்டு கைகளில் அக்ஷமாலையும் புஷ்பத்தையும் ஏந்தின்றப்போ, கீழ் ரெண்டு கைகளில் வராபயத்தை தாங்கின்றப்போ, பக்கத்தில் கரும்பு இருக்கும். அந்த சாட்சாத் அந்த ஸ்ரீவித்யா மூர்த்தத்தை அப்படி தரிசனம் பண்ணினோன்னு சொன்னாக்க அந்த சன்னிதானத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கே தோணாது. அந்த அளவுக்கு ரமிக்க வைக்கிறதுனால அம்பாளுக்கு அபிராமி அப்படின்னு ஆச்சரியமான ஒரு திருநாமாவானது ஏற்படுறது. திண்டுக்கல் க்ஷேத்திரத்தில் இருக்கிற அம்பாளுக்கும் அபிராமி அப்படின்னு தான் பேர். அபிராமா அப்படின்னு சொல்லுவாள். அதாவது தேவிக்கு இருக்கிற எல்லா நாமங்களுமே அதி விசேஷந்தான். அவளுக்கு கோட்டிக்கணக்கான நாமங்கள் இருக்குது. ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலேயும் ஒவ்வொரு நாமங்கள் விசேஷமாக இருக்குது. மந்திரமயமான நாமங்கள் சிலது உண்டு. காமாட்சி, விஷாலாட்சி, மீனாட்சி, இந்த நாமங்கள் எல்லாம் மந்திரமயமான நாமங்கள். அதுபோல் கமலாம்பிகா, இதெல்லாம் மந்திரமயமான நாமங்கள். அதுபோல அபிராமா அப்படிங்கிறது தேவியோட மகாமந்திரம் அது. காமாட்சிங்கிறது எப்படி தேவிக்கு மகாமந்திரமா இருக்கோ, அதுபோல அபிராமா அப்படிங்கிறதே மந்திராட்சரங்கள் நிரம்பினதான ஒரு நாமா. அப்படி அபிராமிங்கிறது நாமாவா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள மகாமந்திரமும் அடங்கி இருக்கு. அப்படி மகாமந்திர ரூபினியாக ஸ்ரீவித்யனுடைய உச்சமான ஷோடசியோட ஸ்வரூபமாகவே திருக்கடையூர் க்ஷேத்திரத்தில் லோகமாதாவான பராசக்தி ஜுவலிக்கிறா. அந்த பராசக்தியை சுப்பிரமணிய பட்டர்னு சொல்லிட்டு அந்த க்ஷேத்திரத்தில் விசேஷமாக ஆராதனை பண்ணினர். அபிராமி பட்டர்னு அவரை தான் நம்ம சொல்கிறோம். அவரோட இயற்பெயரே யாருக்கும் தெரியாதபடி அபிராமி பட்டர்னே அவர் பெயர் அழுது சுப்பிரமணிய பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேவியை தவிர்த்து வேறு எந்த விதமான ஒரு இதையும் வேண்டாதவராகவே இருந்தார். அவரை சொல்லும் பொழுது அவரே சொல்கிறார், நான் எப்படி இருந்தேன், அம்பாள் பக்தர்களெல்லாம் எப்படி இருக்கணும், அம்பாளை உபாசனை பண்ணுறவாள்லாம் எப்படி இருக்கணும், ஒரு மணி நேரம் பூஜை ரூமில் பூஜை பண்ணிவிட்டு அந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சதுமே அம்பாளை மறந்துவிட்டாக்க அது தேவி பூஜையான்னு கேட்டால், அது பூஜை இல்லை, காமியார்த்தமான பூஜை, வாஸ்தவமான தேவி பூஜைகள்லாம் அம்பாள் பூஜைகள்லாம் எப்படி இருக்கணும், அம்பாள் பக்தாள்லாம் எப்படி இருக்கணும்னா, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன்மதத்தாள் அப்படிங்கிறார் பட்டர். அப்படி நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, அம்மா நான் நின்றுருந்தாலும் நடந்துருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் கிடந்திருந்தாலும் உன்னை தவிர்த்து வேற எதையும் நினைக்கிறதே கிடையாது அப்படிங்கிறார். இதையேதான் பார்க்கும் திசைதொரும் பாஷாங்குஷமும் பனிச்சிறை வண்டார்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் அப்படின்னு, நான் எங்கே திரும்பினாலும் என் கண்ணுக்கு பாஷாங்குஷத்தையும் கரும்பு விலையும் புஷ்பபானங்களும் ஏந்தின்றிருக்கிற உன் ஸ்வரூபந்தான் பிரத்யட்சமாக தெரிகிறதுன்னு மதுராபுரி அம்பிகை மாலையிலையும் சொல்லுவாள். கரும்பும் கனையைந்தும் பாஷவங்குஷமும் கொண்டு அடியனன் திரும்பும் திசைதொரும் தோற்று கண்டாய் அப்படின்னு மீனாட்சியை சொல்லுவாள். அது மாதிரி தேவி பக்தர்கள் எல்லோரும் எப்படி இருக்கணும்னு கேட்டால் திக்கெங்கும் திரும்புகிற திக்கெங்கும் அம்பாளாக தான் பார்க்கணும். ஸ்திரீகள் அத்தனை பேரையும் அம்பாளாக தான் பார்க்கணும். வாஸ்தவமாகவே தேவி பக்தர்கள்னா அவா தான். ஏனாக ஸ்திரீய சமஸ்தாகா தவ தேவி பேதாகான்னு தேவி மகாத்மியன் சொல்லுறது. இந்த நவராத்திரியில் அந்த 9 தினங்கள் ஸ்திரீகளுக்கு ரொம்ப விசேஷமாக ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே போல் ஸ்திரீகள் அத்தனை பேருமே பராசக்தியோட ஸ்வரூபந்தான். அப்படி பட்டரும் அதே போல் ஸ்திரீகள் அத்தனை பேரையும் அம்பாளா பாவனை பண்ணினவர் தான். அம்பாளை தவிர்த்து வேறு எந்த கதியுமே இல்லாமல் இருந்தவர் தான். அப்படி பட்டர் விசேஷமாக பரதேவதையை தவிர்த்து வேறு எந்த விதமான ஒரு சிந்தனையுமே இல்லாமல் இருந்தவர் தான். அப்போது என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க, சமயாச்சார மார்க்கத்தில் அம்பாளை உபாசனை பண்ணினவர் அபிராம பட்டர். சமயம் அப்படின்னா என்ன, சமயம் அப்படின்னா என்னன்னு கேட்டாக்க, அந்தர்முகமாக அதாவது சரீரத்துக்குள்ளேயே பரதேவதையை பூஜை பண்ணுறது தான் சமய மார்க்கம் அப்படின்னு பேர். சரீரமே ஸ்ரீசக்கரம், ஆத்மஸ்வரூபமே அம்பாள் அப்படிங்கிறத உணர்ந்து தேகத்துக்குள்ளேயே பரதேவதையை ஆராதனை பண்ணக்கூடியதான வசத்தியான மார்க்கம், உள்ளுக்குள்ளேயே அம்பாள் ஆராதனை பண்ணக்கூடிய மார்க்கம், அதற்கு சமய மார்க்கம் அப்படின்னு பேர். உபனிஷத் சாஸ்திரமும் இதற்கு உண்டு. பாவனோபனிஷத்துங்கிற ஆச்சரியமான உபனிஷத்து, லலிதோபனிஷத்துங்கிற உபனிஷத்து, ஸ்ரீசக்கரோபனிஷத்துங்கிற உபனிஷத்து, இந்த
உபனிஷத்துக்கள் அத்தனையும் அந்தர் முகமாக அம்பாளை எப்படி ஆராதனை பண்ணுறது, உள்ளுக்குள்ளே எப்படி அம்பாளை ஆராதனை பண்ணுறது, சகஸ்திரநாமாவும் அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபான்னு சொல்லுறது. அதாவது அம்பாளை எப்படி ஆராதனை பண்ணணும்னா அந்தர்முகமாக ஆராதனை பண்ணணும், உள்ளுக்குள்ளே அம்பாளை ஆராதனை பண்ணணுமே தவிர்த்து பகிர்முகமாக ஆராதனை பண்ணுறதுல கிடைப்பதற்கு அரிதானவள், அடைவதற்கு அரிதானவள்ங்கிறது சகஸ்திரநாமம். அப்படி அம்பாளை லோகமாதாவான பராசக்தியை அந்தர்முகமாகவே பாவனை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுறது. அதுபோல அந்தர்முகமாக பரதேவத்தை ஆராதனை பண்ணினவர் தான் அபிராம பட்டர். என்ன பண்ணுவார்னு கேட்டாக்க, திருக்கடையூர் க்ஷேத்திரத்தில் அபிராமி சன்னிதானத்துக்கு போய் அப்படி உக்காந்தான்னு சொன்னாக்க, ஒரு க்ஷணம் அப்படி கண்ணை மூடினா அப்படியே பிரத்யக்ஷமாக பரதேவதையனுடைய சாட்சா்காரமானது காமேஸ்வரனுடைய மடியில் மகாகாமேஸ்வரியான அபிராமவல்லி பஞ்சபிரேத மகாமஞ்சத்தில் சிம்ஹாசனத்தில் லலிதா பரமேஸ்வரியா புவனேஸ்வரியா ராஜராஜே இருக்கக்கூடிய காட்சியானது பட்டருக்கு கண்ணு முன்னாடி அப்படியே தெரியுமா. சதுர்புஜய சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராகசோனே புன்றேக்ஷு சாப பாஷாங்குஷ புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜகதேக மாதஹான்னு காளிதாசன் சொல்றாரு. ஜகத்துக்கெல்லாம் ஒரே தாயாரான அந்த பராசக்தியானவள் பஞ்சபிரம்மாசனத்தில் காமேஸ்வரன் மடியில லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் வீசும்படியான சௌபாகியமான ஒரு கோலத்தோட கூட லோகமாதாவானவள் அந்த பட்டருக்கு காட்சி கொடுப்பாளா. அந்த கண் நேத்திரத்தை மூடின அடுத்த க்ஷணத்துக்கு மகான்கள் அத்தனை பேருமே அப்படிதான் போவா. இந்த கண்களை நம்ம கண்ணை மூடினா என்ன இருட்டா தான் இருக்குது, தெரியறது ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. புருவத்துக்கு மத்தியில் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும்னு நம்ம சொல்றோம், என்னதான் கான்சென்ட்ரேட் பண்ணினாலும் இருட்டு தான் நமக்கு தெரியறது. அந்த தியானம் சித்திக்கணும்னு சொன்னாக்க பரதேவதையோட கிருபா கட்டாட்சம் வேணும், பரதேவதையோட அனுகிரகம் இருந்தால் மாத்திரம்தான் தியானம் கூட சித்திக்கும். அப்போ மகான்களுக்கெல்லாம் அந்த கண்ணை மூடினா ஜோதிஸ்வரூபமாக லோகமாதாவினுடைய காட்சியானது அவளுக்கு கிடைக்கிறது. அதில் தலைச்சு விடுவாவா வெளில நடக்கிறது என்னன்னே அவளுக்கு தெரியாது, வெளியில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவள் அதில் லயிச்சு போயிடுறா. அப்படியே பட்டரும் அப்படி லயிச்சு போயிட்டு நித்தியமும் அவர் அது போல் பரதேவத்தை ஆராதனை பண்ணி பரதேவதையோட ஸ்வரூபத்தில் அப்படியே லயிச்சு போயிடுவார். இதை சில பேர்லாம் பார்த்து என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, இவர் ஏதோ துர்தேவதையை உபாசனை பண்ணி இவர் சித்தப்பிரம பிடிச்சுடுத்து, இவருக்கு பைத்தியம் பிடிச்சுடுத்து, அந்த பைத்தியம் குணமாகறதுக்காக தான் நித்தியமும் அபிராமி அம்பாளுடைய சன்னிதானத்துக்கு வந்து இவர் இந்த மாதிரி உட்காந்து என்னமோ பண்ணுறாருன்னு அப்படின்னு லோகத்தில் அங்கே இருக்கிற மற்றவாள்லாம் என்ன பண்ணினா கிளப்பி விட ஆரம்பிச்சா. இந்த விஷயம் பட்டருக்கும் தெரிஞ்சது. ஆனாலும் அம்பாள் இருக்கா அதை பார்த்துப்போ நமக்கு என்ன கவலை அப்படின்னு இருந்துட்டு அந்த அளவுக்கு மகான்களுடைய மனசு அப்படி தூய்மையா போயிடுமா. அப்போ ஒரு நாள் என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க, தை அமாவாசையை, தை அமாவாசை அன்னைக்கு சமுத்திர ஸ்நானம் வந்து ரொம்ப விசேஷம். அதுபோல சரபோஜி மகாராஜா என்ன பண்றார், அந்த பிரதேசத்தை ஆளக்கூடியதான மகாராஜா என்ன பண்றாருன்னு கேட்டாக்க, சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு பூம்புகாலில் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு திருக்கடையூர் க்ஷேத்திரத்துக்கு அமிர்தகடேஸ்வரரையும் அபிராமி அம்பாளையும் தரிசனம் பண்ணவர் சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. அம்பாள் சன்னிதானத்தை நோக்கி வரார். ராஜா வரார்னு சொன்ன உடனேயே அங்கே எல்லாம் ஒரே பரபரப்பு, ராஜா வரா ராஜா வரா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவளை எழுந்து வரவேற்பை கொடுத்து மரியாதை கொடுத்து கோவில் அர்ச்சகாலெலாம் மரியாதை கொடுத்து எல்லாம் பண்ணுறா. ஆனால் அத்தனை பேர் அந்த மக்களையும் சூழ்ந்து இருக்கிற அந்த கும்பலையும் அவ்வளவு சச்சரவு இருக்குது, அத்தனை பேர் கத்தரா ஒரே ஆரவாரமாக இருக்குது. இத்தனை ஆரவாரம் எழுந்தும் கூட பட்டர் இருந்த இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லை. அந்த ஆத்ம நிஷ்டை அந்த லயமானது அவருக்கு அப்படியே இருந்த துளி கூட அந்த லயம் பிழறவே இல்லை. அந்த லயமானது துளி கூட அவருக்கு பிழறவே இல்லை. பிழறாத லயத்தில் அப்படியே பரதேவதையை தியானம் பண்ணி கொண்டு பரதேவதையோட ஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணிட்டு லயிச்சு போயிருக்கார். அபிராமவல்லியோட தரிசனத்தை அந்த தரிசனத்தில் லயிச்சு போயிருக்கார் பட்டர். அப்போ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, ராஜா வர இவர் மாத்திரம் அப்படி உட்காந்துருக்கிறத பார்த்து ஆச்சரியம் ராஜாவுக்கு. நம்மளை பார்த்து எல்லாரும் எழுந்து நிற்கிறா, இவர் என்னடானா இப்படி உட்காந்துருக்காரு, இது என்ன விசித்திரமாக இருக்குது, இவர் யார், இவர் சித்தரோ அப்படின்னு கேட்குறார். அப்போது பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் சொல்கிறா, இவர் சித்தரும் கிடையாது ஒன்றும் கிடையாது சுவாமி, இவர் துர்தேவதை என்னத்தையோ உபாசனை பண்ணியிருக்கார், அதனால் சித்தப்பிரமை பிடிச்சிருத்து இவருக்கு, அதனால் இப்படி இருக்காரே தவிர்த்து இவர் சித்தரும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற. அப்போ சொன்னாரா மற்றவா, ஒரு சில பேர் அங்கே நல்ல வாழ் இருப்பாளோ இல்லையோ அவ சொல்றா, இல்லை இல்லை இவர் வந்து அம்பாள் உபாசகர் தான், தேவியோட உபாசனா லயத்தில் அப்படி மூழ்கி போய் வெளியில் வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லாத இருக்கிறவரை தவிர்த்து இவர் எதுவும் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இல்லாதவர், துர்தேவதோபாசனை எல்லாம் இல்லாதவர் இவர், இவர் வந்து தூய ஆத்மா தான், பரதேவதையை உபாசனை பண்றவர் தான் சில பேர் சொல்றா. ராஜாக்கு எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம், எது உண்மை அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதனால என்ன பண்ணினா ராஜா அப்படின்னு கேட்டாக்க, சரி இவருக்கு என்ன உத்தியோகம் அப்படின்னு கேட்டாக்க, பஞ்சாங்கம் படிக்கிற உத்தியோகம் அவருக்கு. அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, பொதுவாக இருக்கிற ஆலயத்தில் அன்னைக்கு திதி நாள் நட்சத்திரம் கரணம் யோகம்ங்கிறது பஞ்ச அங்கங்கள், பஞ்சாங்கம்னு பேர்.
ராஜா இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் பட்டர்கிட்ட போய் திதியை போய் கேட்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. எதனால அவர்கிட்ட இன்றைக்கி என்ன திதின்னு கேட்டான்னு கேட்டாக்க அவருக்கு அந்த உத்தியோகம், பஞ்சாங்கம் படிக்கிற உத்தியோகம், பஞ்சாங்கம் படிக்கிற உத்தியோகம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக இன்றைக்கி என்ன திதிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா முக்கியமான திதி இன்றைக்கி அமாவாசையை, அதுவும் தை அமாவாசையை தெரிஞ்சிருக்கணுமே. சரி, ஓரளவுக்கு சித்தத்தோடு கூடி இருக்கிறவா கூட, ஓரளவுக்கு நன்னாக இருக்கிறவா கூட, விஷயம் தெரிஞ்சவா கூட இன்றைக்கி என்ன திதின்னு சொல்லிவிடுவா. இவர் உண்மையாகவே சித்தப்பிரமை பிடிச்சவரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜா என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க அவர்கிட்ட போய் இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்குறான். பட்டர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க அந்த பரதேவதையோட ஸ்வரூபத்தை அப்படி தரிசனம் பண்ணி லயிச்சு போயிருக்கார். தேவியோட ஸ்வரூபத்தில் ராகாச்சந்திர சமான காந்தி வதனா நாகாதி ராஜஸ்துதான் சொல்கிறார் மூகாச்சாரியால். தேவியோட திருமுகமானது எப்படி இருக்குன்னு கேட்டால் பௌர்ணமி சந்திரன் போல் இருக்குது. அந்த பௌர்ணமி சந்திரன் மாதிரி தேவியினுடைய திருமுகமானது இருக்குது. அந்த திருமுகத்தோடு கூடி இருக்கிற பராசக்தியை தரிசனம் பண்ணி கொண்டு பாஷாங்குஷங்களோடையும் கரும்பு வில்லோட புஷ்பவானத்தோடு இருக்கிற பரதேவதையோட ஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திதி அமாவாசைன்னு சொல்ல முடியுமோ யாராலையாவது? பட்டர் இந்த ஆத்ம லயத்தில் அப்படி முழுகி தேவியோட ஸ்வரூபத்தை அப்படியே பார்த்துட்டே இன்றைக்கி திதி பௌர்ணமி அப்படிங்கிற ராஜா கேட்குறான், எனக்கு நிலவு வருமா அப்படின்னு கேட்குறான். அவர் சொன்னார் நிச்சயம் வரும் அப்படிங்கிறார். அப்போ ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, ஓஹோ அகங்காரத்தோடு பேசுகிறானா இவன், அதனால தை அமாவாசையை பௌர்ணமின்னு சொன்னதே முதல் தப்பு, நிலவு வரும்னு சொன்னது ரெண்டாவது தப்பு, இவ்வளோ அகங்காரத்தோடு இருக்கிற இவனுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொண்டு நிலவு இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே உதிக்கலைன்னாக்க உங்களுக்கு சிரச்சேதம் அப்படிங்கிறார் ராஜா. இந்த விஷயம் கூட பட்டர் காதில் விழலை. ஏன்னாக்க அந்த அளவுக்கு அவர் தியானத்தில் அப்படி மூழ்கி போயிட்டாராம். பரதேவதையை தவிர்த்து வேறு சிந்தனை எதுவுமே இல்லாமல் அப்படி தியானத்தில் அவர் மூழ்கி போயிட்டார். அப்போ என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க மக்கள் எல்லாம் கதஞ்சு போயிடுறா. அபிராமி அம்பாளுக்கு பூஜை பண்ணுற அந்த அர்ச்சகர் மாத்திரம்தான் இருக்கார். கோவில் மணி அடிக்கிறது, அந்த மணி சப்தமானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க இவர் தியானத்தை கலைக்கிறது. கோவில் மணி அடிக்கிறது, கோவில் மணி அடிக்கும் பொழுது அந்த மணி சப்தமானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க இவருடைய தியானத்தை கலைகிறது. அவர் கண்ணு முழிச்சு பார்க்குறார். அதற்கப்புறம் தான் என்ன நடந்ததுங்கிறது எல்லாமே அவருக்கு ஒன்றுன்னா ஞாபகத்துக்கு வர்றது. ஆஹா, நம்ம இன்றைக்கி திதி அமாவாசையாச்சே, அதை பௌர்ணமின்னு நம்ம சொல்லிட்டோமே, இது வந்து எப்பேற்பட்ட ஒரு தப்பு, ஆனால் இது என்னுடைய வாக்கிலிருந்து அந்த சமய சந்தர்ப்பத்தில் வந்தது, என் வாக்கு இல்லை, நான் தியானத்தில் இருந்தேன், என்னுடைய வாக்கிலிருந்து வந்ததுன்னு சொன்னாக்க நிச்சயமாக அதை சாட்சாத் அபிராமியோட வாக்கை தவிர்த்து என் வாக்கு அது கிடையாது. நான் சாதாரண நிலையில் இருக்கும்பொழுது நான் சொன்னது வேணா என் வாக்காக இருக்கலாம், நான் தியானத்தில் எந்த பராசக்தியை தரிசனம் பண்ணிட்டு இருந்தேனோ அந்த சந்தர்ப்பத்தில் எழுந்த வாக்கு நிச்சயம் அபிராமியோட வாக்கு, அபிராமி தானே உத்தரவு கொடுத்துருக்கா இன்னைக்கு திதி பௌர்ணமின்னு நிலவை உதிக்க வைக்க வேண்டியது அவளுடைய கடமைன்னு சொல்லிட்டு அந்த நிலவு உதிக்கிறதுக்காக அரிகண்டம் பாட போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ண. அரிகண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க மேலே, அதாவது திருக்கடையூர் கோவில் கோபுரத்தில் ஒரு பெரிய மரப்பலகை கட்டி தொங்க விட்டுருவா. 100 கயிறு அதில் இருக்கும், 100 கயிறு, 100 கயிறு அந்த மரப்பலகையை கட்டியிருக்கும். இவர் அந்த மரப்பலகைக்கு மேலே ஏறி நின்றுருப்பார். அதாவது 100 செய்யுள் பாடணும். ஒவ்வொரு செய்யுள் பாடும் பொழுதும் ஒவ்வொரு கயரை அறுத்துண்டே வரணும். தெய்வ அருள் இருந்தால் மாத்திரம்தான் அந்த அரிகண்டத்திலிருந்து தப்ப முடியுமே தவிர்த்து, தேவதா அனுகிரகம் இல்லாதவா அரிகண்டத்திலிருந்து தப்பவே முடியாது. அப்போ பட்டர் என்ன சொன்னான்னு கேட்டாக்க பரதேவதையோட கட்டாட்சமானது எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது, நிச்சயம் இன்றைக்கி சாயங்காலம் பரதேவதை நிலவை ஒதுக்க வைப்பா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அரிகண்டம் பாடுறேன்னு சொன்னார். அதே போல் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க நேராக என்ன ஆறுது, அரிகண்டத்துக்கு எல்லாம் ஏற்பாடு மாறுது, கீழே வந்து தகதக நெருப்பு எரியும், 6 அடி உயரத்துக்கு நெருப்பு கீழே எரியும். இன்கேஸ் அந்த அந்த ஒவ்வொரு கயரை அறுத்துண்டு வரும்பொழுது ஒரு கட்டத்தில் 79 கயரை அறுத்துட்டோம்னு சொன்னாக்க பேலன்ஸ் வெயிட்டு தாங்காமல் என்ன ஆகும்னு கேட்டாக்க மொத்தமாக அப்படியே அந்த மரப்பலகை ஆளோட சேர்ந்து அப்படியே நெருப்பில் விழுந்துடும். அந்த அதுக்கு தான் அரிகண்டம்னு பேர். அதிலிருந்து எப்படி தப்ப முடியும்னு கேட்டாக்க தேவதா கட்டாட்சம் இருந்தால் மாத்திரம்தான் அதிலிருந்து தப்ப முடியும். அப்போது பட்டர் என்ன சொன்னார்னு கேட்டாக்க அரிகண்டம் பாடினார். அதுபோல் திருக்கடையூர் கோவில் கோபுரத்தில் அப்படி கீழே மரப்பலகை தொங்க, மேலே 100 கயிறுகளை கட்டி அதில் தொங்க விட நெருப்பு கீழே எரிய அந்த பலகை மேலே ஏறி நின்று கொண்டு பரதேவதையான பராசக்தியோட பாதார விந்தமே கதி, வேற எந்த விதமான கதியுமே இல்லே தீர்மானம் செய்து கொண்டு தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற ஷீர் அபிராமி அந்தாதி எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே கார் அமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையேன்னு மகாகணபதி மேல பிரார்த்தனை பண்ணி கொண்டு உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமியே
சூரியன்றன் விழுத்துணையே. அம்மா லோகமாதா, இப்பேற்பட்ட ஒரு கொடுமையான சூழலில் எனக்கு துணை நிற்கிறவா யாருமே கிடையாதும்மா. ராஜதண்டனையிலிருந்து என்னை காப்பாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. பரதேவதே, நீ மனசில் வச்சா மாத்திரம்தான் இந்த தண்டனையில இருந்து என்னை காப்பாற்ற முடியும். இதிலிருந்தே துணை என்று நிரந்தரமாக எவருமே கிடையாது. தேவியை தவிர்த்து, பரதேவதையான் அம்பாளை தவிர்த்து துணை என்று ஒருவர் கிடையாது. உன்னை தவிர்த்து வேறு துணை இல்லை. நீ தான் விழுத்துணை அப்படின்னு கெட்டியாக உன்னை பிடிச்சுக்கிறேன் தாயே. நீ தான் காப்பாற்றணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இதற்கு விளக்கம் சொல்லணும்னு சொன்னாக்க அது ஒரு அரை மணி நேரம் போகும். முதல் செய்யுளுக்கு மாத்திரமே அரை மணி நேரம் இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு மேலவே போகும். இருந்தாலும் இது சின்ன ஒரு பிரவச்சனம் அப்படிங்கிறதுனால இந்த சரித்திரத்தை மாத்திரம் நம்ம சிந்தனை பண்ணலாம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதுகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமேன். இரண்டாவது கயர் அறுத்தர் போலவே நாயகி நான்முகி நாராயணீகை நிருணவஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி ஷியாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்றாய கியாதி உடையால் சரணம் அரண் நமக்கே. ஐம்பதாவது கயர் அருந்தது அரணம் பொருள் என்று அருள் ஒன்றிலா ஆசுரல் தங்கள் முரண நன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே. சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் நடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. ஐம்பத்தி ஓராவது கயர் அறுத்தர் போலவே பைரவி பஞ்சமி பாஷாங்குஷை பஞ்சபாணி மஞ்சர் உயிர் அவிவுண்ணுமுயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாரிணி சூலி வாராகி என்றே செய்தவி நான்வரை சேர் திருநாமங்கள் செப்புவதே அப்படின்னு எழுபத்தி ஆறாவது கயர் அறுத்தர் எழுபத்தி எட்டாவது செய்யுள் விழுக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு வேதஞ்சொன்ன வழிக்கே வழிபெற நெஞ்சு உண்டு எமக்கு வழிகிடக்க பழுக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே அப்படின்னு சொல்லி முடிச்ச அடுத்த க்ஷணம் சாட்சாத் லோகமாதாவான பராசக்தி பஞ்சபிரேத மகாமஞ்சத்துக்கு மேலே சிம்ஹாசனேஸ்வரியாக திரிபுவனேஸ்வரியாக ராஜராஜேஸ்வரியாக பராபட்டாதிக்கையாக லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் வீச பிரத்யக்ஷமாக தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தாலாம் லோகமாதா. முப்பத்து முக்கோடி தேவதைகளும் திருமூர்த்திகளும் எந்த பரதேவதையை ஒரு க்ஷணம் தரிசனம் பண்ண முடியாதான் எங்கின் இருக்காளோ அதே பரதேவதை பஞ்சபிரம்மாசனத்துக்கு மேலே சாட்சாத் ராஜராஜேஸ்வரியா தரிசனம் கொடுக்க பட்டர் ரெண்டு கண்ணிலரும் ஜலம் தழும்பி வழியறது. அம்மா இது சாத்தியமா? பரதேவதே, உன்னை விடவும் அபார கருணாமூர்த்தி லோகத்தில் உண்டா? உன் தரிசனமானது தேவர்களுக்கும் துர்லபமாச்சே, ரிஷிகளுக்கும் துர்லபமாச்சே. அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபத்தோடு கூடி இருக்கப்பட்ட நீ எந்த ஸ்வரூபத்தில் வாஸ்தவமாக இருப்பியோ அப்படியே நீ எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கியே. உன்னை விடவும் கருணாகரி லோகத்தில் ஒன்று உண்டா? உன்னை விடவும் கருணாகரி லோகத்தில் யாராவது உண்டான்னு மெய் மருந்து ஜலத்தை அப்படியே கண்ணில் வடிச்சர். அப்போ அம்பாள் சொன்னாளா, தன் இடது காது தாட்டங்கத்தை கழட்டி அப்படி விசிறி எரியறாளாம் பராசக்தி. இடதுக்கு அது தாட்டங்கத்தை கழற்றி எடுத்து அப்படி விசிறி ஆகாசத்தில் எரியும் பொழுது சாதாரண சந்திரன் மாதிரியே மூணு மடங்கு சந்திரன் அப்படி பெருசாக ஆவிர்பவிச்சு வளருது. என்னாக்க மக்களுக்கு தெரியணுமா, சாதாரண சந்திரன் இல்லை இது, பராசக்தியோட கட்டாட்சந்தான் சந்திரனா வந்திருக்கு, பராசக்தியோட அருள் தான் சந்திரனா வந்திருக்குன்னு மற்றவா கண்ணுக்கு சந்திரனா தெரியறது. இவர் கண்ணுக்கு மாத்திரம் ஸ்ரீசக்கர தாட்டங்கமாக தெரியறது. ரெண்டு காதுகளிலும் ஸ்ரீசக்கரகா தாட்டங்கத்தை தானே போட்டுருக்கா, ஜம்புகேஸ்வரத்திலையும் திருக்கடையூர்லையும் அப்படி ஜெகன்மாதா ஸ்ரீசக்கர தாட்டங்கத்தை போட்டுருக்காரோ இல்லையோ. ஸ்ரீசக்கர தாட்டங்கமானது இவர் கண்ணுக்கு மாத்திரம் தாட்டங்கமாக தெரியறது, மற்றவா கண்ணுக்கெல்லாம் சந்திரனாவே தெரியறது. அம்பாள் சொல்றாளா, சுப்பிரமணியம் நீ வாய் சோர்ந்து நீ சொன்ன சொல்லையும் மெய் என நிறுவினோம், மேற்கொண்டு அந்தாதையை பாடி நிறைவு செய்க அப்படிங்கிறாளாம் பராசக்தி. வாய் சோர்ந்து நீ சொன்ன சொல்லையும் மெய் என நிறுவினோம் அப்படின்னு தெரியாமல் சொன்ன உன்னுடைய சொல்லை கூட இது மெய் நான் நிரூபிச்சுட்டேன், மேற்கொண்டு அந்தாதையை பாடி பூர்த்தி செய்க, நூறா பாடி பூர்த்தி பண்ணுப்பா அப்படிங்கிறா. கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா. அம்மா என் கண்ணால் நான் உன்னை பார்த்துட்டேன் அடி தாயே. என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, ஏதோ வேற ரூபத்தில் வந்து நிற்கிறியா நீ? இல்லையே, பிரத்யக்ஷமாக கரும்பு வில்லோடையும் புஷ்பபானத்தோடையும் பாஷாங்குஷத்தோடையும் தானடி வந்து நிற்கிறேன். நீ தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, நீ எப்படி இருப்பியோ அப்படியே நான் உன்னை பார்த்துட்டேனே. கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடமாடக தாமரை ஆரணங்கே அப்படின்னு பட்டர் அப்படி அந்த அனுபவத்தை வெளியில் நான் பிரத்யக்ஷமாக நான் பார்த்துட்டேனேம்மா பராசக்தின்னு சொல்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு மகாபாகியம் இது, பட்டருக்கு கிடைச்சா போல அனுபவமானது லோகத்தில் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னு மேற்கொண்டு அந்தாதி ஆனந்தமாக பாடுற. ஆனந்தமாக பாடி குழைய தொழுவிய கொன்ற எந்தார் கமழ் கொங்கை வள்ளி கழைய பொறு திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழைய பொறு திரள் வேரியம் வானமும் வெண்ணகையும் உழைய பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே அப்படின்னு பூர்த்தி பண்ணுறார். ஆச்சரியம் என்னன்னா
அந்தாதி காமாட்சியோடவே ஆரம்பிக்கிறது போலே காமாட்சியோடையே பூர்த்தியும் ஆறுதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதி விசேஷமானது. அதுபோல முடிக்கும் பொழுது ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாஷாங்குஷமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே அப்படின்னு பூர்த்தி பண்ணுறாள் விசேஷமாக. அதுபோல அந்த அபிராமி பட்டருக்கு அதுபோல ஜெகன்மாதாவானவர் அனுகிரகம் பண்ணினா பட்டரும் அதிலிருந்து இந்த ராஜாவும் ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு அனுகிரகம் நடக்குமா, அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி உற்பத்தி ஆகுமான புலகாங்கிதம் அடைஞ்சு பட்டருக்கு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி பெரிய தேவி உபாசகர் நீங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டே மன்னிச்சுடுங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அவருக்கு கனகாபிஷேகத்தை பண்ணி பல விதமான ஒரு நிலப்புலன்களை எல்லாம் எழுதி வச்சானும் பட்டர் அதிலிருந்து வரதேவதையனுடைய திருவடியை தவிர்த்து வேற எந்த கதியும் இல்லாமல் வேற எதையும் நினைக்காம அபிராமிய பிரார்த்தனை செய்து கொண்டு சதா தேவி தியானத்தில் இருந்து கொண்டு லலிதா பராபட்டாரிகையான அபிராமவல்லியோட பாதார விந்தத்தில் கலந்து மறைஞ்சு அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு சரித்திரம் அபிராமவல்லியோட சரித்திரம். இது கேட்குற வாழ்க்கெல்லாம் பரம மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சரித்திரம். அப்படி அபிராமியோட வைபவத்தை ஆச்சரியமாக நம்ம சிந்தனை பண்ணினோம். பரதேவதை தவிர சரணாகதம் அடையிறதுக்கு வேற ஒரு வஸ்து கிடையாது. சரணாகத தீனார்த பரித்ரான பராயணே, நமஸ்காரம் என்றவாளை காப்பாத்துறது தான் தேவிக்கு தொழிலாம். அப்பேற்பட்ட ஒரு பரதேவதாவோ தொடர்ந்து பரதேவதையோட வைபவத்தை சிந்தனை பண்ணலாம். நாளைக்கு திருவாரூர் க்ஷேத்திரத்தை ஜுவலிக்கக்கூடிய சாட்சாத் ராஜராஜேஸ்வரியான கமலாம்பா பரமேஸ்வரி ஆச்சரியமான வைபவத்தை சிந்தனை பண்ணலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.